ஹாய், வெல்கம் டு தி கரூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் லெக் பீஸை வச்சு எப்படி மசாலா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர்த்துக்கு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட பிடிக்கும், ஆனால் ஹைஜீன் ப்ராப்ளமாக அங்கே யாரும் முக்கவாசி போய் சாப்பிட மாட்டாங்க. அதை நம்ம வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதில் கடலெண்ணெயை ஒரு 5-6 ஸ்பூன் நல்லா தாராளமாகவே விடலாம். இதில் கடுகு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியுது. இதில் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போற முடியும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெப்பர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை ஒரு முடியில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கூட ஒரு வரமிளகாய் ஒரு 5-6 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை மிக்சியில் நல்லா பேஸ்ட் ஆக்கிங்கன்னா இந்த மாதிரி மிளகாய் பேஸ்ட் கிடச்சிரும். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம்,
இப்போ ரெண்டு லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வேக விடணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள குக் ஆகணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்க, பாக்கையிலே அப்படியே டெம்டிங்காக இருக்கு, அப்படியே வீட் ஃபுல்லாக கம 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 கமன்னு ஒரே வாசனை. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு, ரெடி டு சர்வ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈஸியாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஆல்.